ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். இன்றைய வகுப்பினை சரஸ்வதி வந்தனத்தோடு துவக்குவோம். சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தர் பவது மே சதா. நேயர்களே, தினந்தோறும் சம்ஸ்கிருத வகுப்பை கவனித்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய ஃபீட்பேக்லேருந்து உங்களுடைய ஆர்வம் நன்றாக தெரிகிறது. இன்னும் எளிய முறையிலே நாம் சம்ஸ்கிருதத்தை கற்றுக்கொள்வதற்கு என்னால் முடிந்த வரையிலே நான் முயற்சி செய்கிறேன். எவ்வளவு எளிமையாக சம்ஸ்கிருதத்தினுடைய இலக்கணத்தை, அதனுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய இலக்கணத்தை சொல்ல முடியுமோ சொல்கிறதுக்கான முயற்சிகளை செய்கிறேன். இதுவரையில் சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய லிங்கம் அப்படிங்கிறதையும் வச்சனம் புருஷகா அப்படிங்கிற விஷயங்களை பார்த்தோம். அது எத்தனை இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். சம்ஸ்கிருதே லிங்கத்ரயம் அஸ்தி, சம்ஸ்கிருதே வச்சனத்ரயம் அஸ்தி, சம்ஸ்கிருதே புருஷத்ரயம் அஸ்தி, சம்ஸ்கிருதே காலத்ரயம் அஸ்தி அப்படின்னு பார்த்தோம். பொதுவாக பதம் அப்படின்னு சொன்னால் சொல் அப்படிங்கிறத முன்னாடியே பார்த்துருக்கோம். பதம் த்விதம், பதத்தை ரெண்டாக பிரிக்கலாம், இரண்டு விதமாக சொல்லலாம். பதம் த்விதம், நாமபதம் கிரியாபதம் இதி பதம் த்விதம். பெயர்ச்சொல் வினைச்சொல், நாமபதம்னா பெயர்ச்சொல், கிரியாபதம்னா வினைச்சொல். அதனால் பதத்தை இரண்டாக பிரிக்கிறோம், இரண்டு வகைப்படுத்துகிறோம். ஒன்று பெயர்ச்சொல், சம்ஸ்கிருதத்தில் நாமபதம் அப்படின்னு சொல்லுவோம். மற்றொன்று வினைச்சொல், கிரியாபதம். நாமபதம் கிரியாபதம் இதி பதம் த்விதம். இதை மனசில் பதிய வச்சுப்போம். இப்போ நாமபதம் அப்படிங்கிறத நம்ம அதை பற்றி கொஞ்சம் யோசிப்போம், அதை பற்றி சிந்தனை பண்ணுவோம். நாமபதத்தில் தான் லிங்கம் அப்படிங்கிறது வரும். லிங்கம் த்ரிவிதம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். சம்ஸ்கிருதே புல்லிங்கம் ஸ்திரீலிங்கம் நபும்சகலிங்கம் இது லிங்கம் த்ரிவிதம், லிங்கத்ரயம் அஸ்தி அப்படின்னு பார்த்துருக்கோம். சம்ஸ்கிருதே புல்லிங்கம் ஸ்திரீலிங்கம் நபும்சகலிங்கம் இது லிங்கத்ரயம் அஸ்தி அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா. புல்லிங்கம் அப்படின்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு, ஆண்பால். ஸ்திரீலிங்கம்னு சொன்னால் பெண்பால். இரண்டும் இல்லாததை நபும்சகலிங்கம் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக தமிழ்லேயோ ஆங்கிலத்திலேயோ லிங்க நிர்ணயம், அதாவது எந்த பால் அப்படிங்கிறத எப்படி நிச்சயம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், சொல்லினுடைய பொருள் ஆணை குறித்தால் அது ஆண்பால், பெண்ணை குறித்தால் அது பெண்பால். ஆணையும் குறிக்கல பெண்ணையும் குறிக்கல, அது பொதுவாக தமிழில் அகிரிணையாக இருக்கக்கூடியதெல்லாம் நபும்சகலிங்கமாக எடுத்துப்போம் இல்லையா. ஆங்கிலத்திலையும் அதே தான், தமிழ்லையும் அது மாதிரி தான் பண்ணுறோம். சொல்லினுடைய பொருளானது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது யாரை குறிக்கிறது, ஆணை குறிக்கிறதா பெண்ணை குறிக்கிறதா ரெண்டும் இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாதான் எந்த லிங்கம் அப்படின்னு நம்மளால் நிர்ணயம் பண்ண முடியும். ஆனால் சம்ஸ்கிருதத்தில் அது மாதிரி இல்லை. மற்ற மொழிகளுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வேறுபாட்டை தெரிந்து கொள்வோம். தமிழுக்கும் சம்ஸ்கிருதத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம், ஒரு வேறுபாடு என்ன? தமிழில்
லிங்கத்தை சொல்ல வேண்டும் என்றால் அதாவது பால் என்ன அப்படின்னு நம்ம சொல்லணுமாக இருந்தால் இந்த சொல்லானது எந்த பாலில் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லணுமாக இருந்தால் சொல்லினுடைய பொருள் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆனால் சம்ஸ்கிருதத்தில் அது மாதிரி இல்லை. உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள், ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ மனைவி அப்படின்னு சொல்கிறோம், ஒய்ஃப் அப்படிங்கிற அதனுடைய பொருள், இந்த சொல்லினுடைய பொருளானது யாரை குறிக்கிறது? ஆணை குறிக்கிறதா? இல்லை, பெண்ணை குறிக்கிறது. அதனால் பெண்பால், பெண்பாலில் உள்ள சொல் அப்படிங்கிறோம். இதையே சம்ஸ்கிருதத்தில் பத்னி அப்படின்னு சொல்லுவோம், அர்த்தம் மனைவி தான், பெண்பாலில் இருக்கு. பாரியா அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கு, அதனுடைய பொருளும் மனைவி தான், அதுவும் ஸ்திரீலிங்கத்தில் இருக்கு. ஆனால் கலத்திரம் அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கு மனைவிங்கிற பொருளில், ஆனால் அது ஸ்திரீலிங்கத்தில் இல்லை, நபும்சக லிங்கத்தில் இருக்கு. தமிழில் சொல்லுவோம் தாயா தாரமா அப்படிங்கிறோம், தாரம் அப்படிங்கிற சொல் தமிழில் சொல்லியிருக்கோம், பயன்படுத்தியிருக்கிறோம். சம்ஸ்கிருதத்துலேயும் தார அப்படிங்கிற சொல் இருக்கு, தாரஹா அப்படின்னு சொன்னால் மனைவின்னு அர்த்தம், தாரம்னு சொன்னால் மனைவி தானே இல்லையா? ஆனால் தார அப்படிங்கிற சொல்லானது புல்லிங்கத்தில் இருக்கு, மனைவியை குறிக்கக்கூடிய சொற்கள் புல்லிங்கத்திலையும் இருக்கு, ஸ்திரீலிங்கத்திலையும் இருக்கு, நபும்சகலிங்கத்திலையும் இருக்கு. ஆகவே சம்ஸ்கிருதத்தில் சொல்லை, சொல்லினுடைய பொருளை அடிப்படையாக கொண்டு நாம் லிங்கத்தை நிர்ணயம் செய்வதில்லை. இந்த லிங்கத்தில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லின் அடிப்படையாக, சொல்லினுடைய பொருளின் அடிப்படையாக கொண்டு செய்வதில்லை அப்படிங்கிறத மனசில் பதிய வச்சுப்போம். ஆகவே சொல்லினுடைய பொருள் தெரியாமலேயே நம்மளால் லிங்கம் என்னதுன்னு சொல்ல முடியும். அதை போன கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன், சென்ற வகுப்பில் சொல்லும்பொழுதே அதனுடைய உச்சரிப்பு, ஒரு மாடல், ஒரு பதத்தை எடுத்துப்போம், ராமஹா அப்படிங்கிறது புல்லிங்கம். அதனால் அதே மாதிரி சவுண்டு, சிமிலர் சவுண்ட், அதே மாதிரியான ஒலியானது இருந்தால் அதெல்லாம் புல்லிங்கத்தில் இருக்குது. ஆள முடியக்கூடியது சீதா, ராதா, கீதா, அது மாதிரி ஆள முடியக்கூடியதாக இருந்தால் அது ஸ்திரீலிங்கத்தில் இருக்குது. அது மாதிரி ஈல, சரஸ்வதி, கௌரி, பார்வதி அப்படிங்கிறதுல ஈல முடியக்கூடியதாக இருந்தால் அதெல்லாம் ஸ்திரீலிங்கத்தில் இருக்குது. பலம் அது மாதிரியான இம்மில் முடியக்கூடியதாக இருந்தால் அது நபும்சங்க லிங்கத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். மேற்கொண்டு பல உதாகரணங்களை நம்ம பார்ப்போம், உதாகரண பதங்களை நான் சொல்கிறேன், அப்போது உங்களுடைய மனசில் இன்னும் ஆழமாக அது பதியும், நமக்கு எந்த விதமான சந்தேகங்களும் எழாமல் இருக்கும். ஆகவே அடுத்த வகுப்பில் ஆண்பாலை குறிக்கக்கூடிய சொற்கள், பெண்பாலை குறிக்கக்கூடிய சொற்கள், நபும்சகலிங்கத்தை குறிக்கக்கூடியதான சொற்கள், அதனுடைய உதாரணங்களை பார்ப்போம். மீண்டும் அடுத்த வகுப்பிலே சந்திப்போம். மீண்டும் மீண்டும் இந்த வகுப்பினை கேட்டுக்கொள்ளுங்கள். சமயம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களுடையதான ஃபீட்பேக், உங்களுடையதான கருத்துக்களை எங்களுக்கு அனுப்புங்கள். நன்றி, வணக்கம், நமஸ்தே.